ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் சாய்ஸ் வித் மீ ரேவதி கண்ணன். என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் வீடியோ நிறைய நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப நான் சில பொருட்கள் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்காண்டி வாங்கியிருக்கேன். அது எப்படி நான் வச்சிருக்கேன் அப்படிங்கறத இந்த வீடியோ கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்ப நோட்டிபிகேஷனுக்கு வரும். பழைய கவுண்டர் டாப் வீடியோட லிங்க் நான் மேல கொடுத்துருக்கேன், பாக்காதவங்க செக் பண்ணி. கார்னர்ல பாத்தீங்கன்னா சிங்க் ஏரியா இருக்கு, பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா டிஷ்வாஷர் லிக்விட் இருக்கு. இது ஏற்கனவே மொதல் வீடியோல நான் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த கிரீனரி மாதிரி நான் வச்சிருக்கேன். எப்பயுமே கார்னர்ல வந்து ஒரு கிரீனிஷா ஒரு பிளான்ட் இருந்துட்டே இருக்கும். அதுக்கு மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா இது ஒரு ஆர்கனைசர். இதோட பழைய கவுண்டர் டாப் வீடியோல நான் அதை சொல்லியிருப்பேன். அப்போ கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் வாங்கினப்ப 1 month தான் ஆச்சு, இப்போ ஒரு பாஸ்ட் 6 months மேல ஆகுது. ஹெவி வெயிட் வந்து தாங்க மாட்டேங்குது. வெயிட் வந்து ஓரளவுக்கு இருந்தாதான் அது நல்லா இருக்கு. மற்றபடி ரொம்ப வெயிட் இருந்தா அது வந்து விழுந்துருது, அந்த ஏர் டைட் வந்து நிக்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு ஒர்த்தா தெரியல. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரைனரை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மொதல் வீடியோலயே. இது வந்து ஸ்பாஞ்ச் வைப்பு. கவுண்டர் டாப் பொதுவாக கிளீனா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்பாஞ்ச் வைப் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. நான் எப்படி யூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷிஃப்ட் பிராண்டு கிச்சன் கவுண்டர் டாப் கிளீனர் தான் நான் யூஸ் பண்றேன்றது. இது ரொம்பவுமே எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. எப்பயுமே நான் நைட் வந்து ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், கிச்சன்ல வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கிச்சன் கிளீனரை வச்சு நான் அந்த ஸ்பாஞ்ச் வைப்பை யூஸ் பண்ணி நான் கிளீன் பண்றேன். சோ எந்த எண்ணெய் பிசுக்காகட்டும் எந்த பிசுக்குமே இருக்காது. கிளீன் பண்ணிட்டா ரொம்ப ஷைனா இருக்கும், கவுண்டர் டாப்பும் நீட்டாவும் இருக்கும். சோ டெய்லி நான் வந்து இதை யூஸ் பண்ணி தான் கிளீன் பண்றேன். சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படிலாட்டி இது மாதிரி நிறைய பிராண்ட் கூட இருக்கு, அது மாதிரி அதை யூஸ் பண்ணி பாருங்க. சிங்க் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணுவேன். இதான் ஒர்க் ஏரியா எனக்கு. இந்த ஸ்பைஸ் ரேக்கை பற்றி நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வீடியோவில் டீட்டெயிலாக. இதுக்கு முந்தின வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் மேலே வந்து கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது இனிமேல் தான் நான் யூஸ் பண்ணணும்னு யூஸ் பண்ணலை. ஸோ இதில் வந்து நான் 5 box இருக்குது. நம்ம இதில் என்ன வேணாலும் போட்டுக்கலாம், ஸ்பைசஸும் போட்டுக்கலாம் மசாலாஸும் போட்டுக்கலாம். நான் வந்து மசாலாஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் ஒன்று வச்சுருக்கேன். இது ஒரல் பக்கத்தில் இதுவும் பார்த்தீங்கன்னா அப்போ வாங்கினது தான். இது ஒரு செராமிக் பவுலு. இதில் வந்து நான் வந்து கார்லிக் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா இதில் ரெட் இருக்கனால ஈக்குவலாக பார்க்க அந்த ஒயிட் ஷேட் ஆகட்டும் இந்த ரெட் ஆகட்டும் ஈக்குவலாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த பாக்ஸ் மேலேயே இதையும் நான் வச்சிருக்கேன். ரெகுலர் யூஸ் அடிக்கடி நான் எது எடுப்பனோ அதெல்லாம் ஃப்ரண்ட்ல நான் வச்சிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஸ்பூனு, ப்ரஷ்ஷு, விஸ்கு, டேர்னர் எல்லாமே அதில் இருக்கு. இதுவுமே இந்த ஸ்பைஸ் பாக்ஸ் ரிவ்யூ பப்பையே இதுவும் நான் கொடுத்துருக்கேன். லிங்க் நான் மேலே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கங்க பார்க்காதவங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கேன். மொதல் என்னோட கவுண்டர் டாப் வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த ராடில் வந்து நான் ஹூக் டைப்பில் ஒரு ஆயில் ஸ்டாண்ட் வச்சுருப்பேன். சரி, ரெகுலராகவே யூஸ் பண்ணனால ஒரு மாறுதல் காண்டி இந்த இது வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து உட்டில் பண்ணியிருக்காங்க. இதில் 2 partition இருக்குது. இதில் வந்து 500 ml இல்லை 300 ml கெப்பாசிட்டி இருக்கிற பாட்டில்ஸ் மட்டும்தான் அதில் செட் ஆகும், 1 liter செட் ஆகாது. ஸோ நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில் கேன்லாம் ஃப்ரண்ட்லேயும், அக்கேஷனாக யூஸ் பண்ணுறதெல்லாம் பின்னாடியும் வச்சுருக்கேன். இதை லிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது லிஃப்ட் பண்ணுறதுக்கு. நம்ம கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்து மூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது. இது வந்து பிளேவுட்டில் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் தான். நமக்கு வேற ஸ்டிக்கர் கிடைச்சா கூட மாத்தி கூட இதை எடுத்துட்டு ஒட்டிக்கலாம். பேக் சைட் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. இது ஆன்லைன்ல கூட கிடைக்குது. நான் 1200 சொல்லிட்டு வாங்கினேன் நான். இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு ஆயில் ஸ்ப்ரே பண்றது. இது ரீசெண்டா இப்பதான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த தோசை சிக்கன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஊத்துறப்ப ஆயில் போர் பண்றதுக்கு பதில ஸ்ப்ரே ஆகும். அப்படியே நான் இதை யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். இது ஒரு 200 ml கெப்பாசிட்டி உடையது. அதுக்கு பக்கத்தில் ஸ்பூன் ரெஸ்ட் இருக்குது. நான் ஏற்கனவே வந்து ஸ்பூன் ரெஸ்ட் வச்சுருந்தேன், அது செராமிக்கில் இருந்தது, அது உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஸ்டீலில் வாங்கியிருக்கேன். அதனால் ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வச்சுருக்கிறது எல்லாமே ரெட் காம்பினேஷன் இருக்கனால, ஸோ ஸ்பூன் ரெஸ்ட்டும் ரெட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட ஒர்க் ஏரியா நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து லைட் போடணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ தான் உங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க. எனக்கு நான் போடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. ஸோ லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அந்த லைட்டே வந்து அந்த கவுண்டர் டாப் அந்த சைட் ஃபுல்லாக போதுமானது. ஸோ எனக்கு ஒரு ஃபீல், இப்படி போட்டுட்டு இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கட் பண்ணணும், சப்பாத்திலாம் தேய்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ என் ஹஸ்பண்ட் இப்போ தான் போட்டு கொடுத்து, அவங்க தான் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வயரிங் போட்டு கொடுத்தாங்க.
ஃபுட் டெஸ்க் பக்கத்துலேயே வந்து அடுப்பு இருக்கு. அது பக்கத்தில் எப்பயும் போல வாட்டர் வாட்டர் பாட்டில் இருந்துகிட்டே இருக்கும். இங்கே தான் குக் பண்ணதெல்லாம் நான் வந்து வச்சுருப்பேன். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டி ஃபங்க்ஷனல் ஃபுட் ஸ்டோரேஜு. இதனோட தங்கச்சி எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தா, ரொம்பவுமே அழகாக இருக்குது. இது வந்து கார்ன்ஃப்ளேக்ஸும் நான் சுகரும் இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து ரிமூவபிள் தான், ரிமூவ் பண்ணிக்கலாம். மேலே கேப் இருக்கு, ஓப்பன் மட்டும் நமக்கு வேணுங்கிறத அதை வந்து உள்ளே போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், தனித்தனியாக வரும், நம்ம அப்படியே அசம்பிள் பண்ணிக்கலாம். இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஏதாவது பவுல் இருந்தால் அதுக்கு நேரம் உள்ளே வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் டர்ன் பண்ணுறப்போ ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி வந்து உங்களுக்கு இதில் உள்ளுவோம். வேணுங்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி எதுவுமே இதில் இருக்காது, கீழே சும்மாலாம் விழுகாது உங்களுக்கு. ஸோ ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் ரொம்ப ஹெவி வெயிட்லாம் போட்டால் உங்களுக்கு வந்து சாஞ்சிட்டு வந்துடுது. உடனே லைட் வெயிட் இருக்கிறது மட்டும் யூஸ் பண்ணால் நல்லா. ஸோ அதனால தான் நான் அதில் வந்து சுகர் வந்து கம்மியான அளவு வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஹெவி போகும்போது நான் ரைஸ் தான் போட்டு வச்சுருந்தேன். ரைஸ் போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டெய்னர் அப்படியே வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் சாஞ்சிக்கிட்டே வருது. ஸோ லைட் வெயிட்னா பிரச்சனை இல்லை. இந்த கார்ன்ஃப்ளேக்ஸு, சாக்கோஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அது நல்லா இருக்கு. லாஸ்ட்டில் எப்பயும் போல் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஃபைல் ஆர்கனைசர் யூஸ் பண்ணி தான் நான் அந்த சப்பாத்தி ரோலர் கட்டர் எல்லாமே வச்சுருக்கேன். இதுவுமே உங்களுக்கு நம்ம முதல் ரிவ்யூ கொடுத்துருப்பேன், அந்த கட்டிங் போர்ட். ஸோ சின்ன இடமே போதும் நமக்கு வைக்கிறதுக்கு, அதை அந்த கார்னரில் நான் வச்சுருக்கேன். இப்படி தான் என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்பை நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் காமிச்ச பொருள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை பார்க்குறேன்.